நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ளோன் ஸ்டம்ப் டூலை நாம் வந்து வச்சு ஒரு ஃபேஸ் எப்படி ரீடச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீடச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதனால் எனக்கு அதோட அந்த எஃபெக்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல், இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்திங், ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம ரீடச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 7.0 சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஒரே ஒரு பிக்சர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நான் வந்து ஸ்மூத்னஸ் பண்ணது ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா வச்சு ஸ்மூத் பண்ணிட்டேன். அந்த கண்ணை குழிகள் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அமுங்கிடுச்சு, ஓகேங்களா? இதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக்ரவுண்டில் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் பேக்ரவுண்ட் பிஜின்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா ஸ்கின் SKIN ஸ்கின்னு நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ளோன் ஸ்டம் டூல் நாம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா எஸ். இந்த க்ளோன் ஸ்டம் டூல் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் செக் பண்ணிக்கணும். மோட் வந்து உங்களுக்கு நார்மலில் இருக்கா, ஒப்பாசிட்டி ஃப்ளோ பார்த்திங்கன்னா 100% இருக்கான்னு பார்த்துக்குங்க. ப்ரெஷ்ஷு உங்களுக்கு சரியாக ஒரு ரவுண்ட் ப்ரெஷ் இருக்கான்னு பாருங்கள். சில நேரங்களில் வேறு ப்ரெஷ் எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் நம்மளுக்கு ப்ரெஷ் சேஞ்சிங்கில் இருக்கலாம். நார்மலாக ஒரு சாஃப்ட் ரவுண்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ரவுண்ட் இருக்க இந்த ப்ளர்ராக இருக்க ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ போய் நீங்கள் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேப் டைனமிக்ஸ் அப்படின்றத டிக்கு இருக்கும், டிக்கை எடுத்து விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு டிப்ஸ் ஷேப் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்பேசிங் இருக்கும், ஸ்பேசிங் எடுத்து விட்ருங்க, ஓகேங்களா? ஸ்பேசிங் எடுத்து விட்ருங்க. நான் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 50% வச்சுக்கிறேன் ஹார்ட்னஸ், ஓகேங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போது நான் வந்து என்னோடய க்ளோன் ஸ்டெம் டூல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி நாம் யூஸ் பண்ணுறதுன்னா, ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 25 வச்சுக்கிறேன் நான். ஒன்றும் இல்லை, ஒரு கிளிக் பண்ணி சாம்பிள் எடுக்கணும். ஆல்ட் பட்டன் கீபோர்டில் அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டு வந்து சின்னதாகும், ஓகேங்களா? ரவுண்டு வந்து ரொம்ப சின்னதாகும், உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இதில் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ளோன் ஸ்டெம் டூல் ரவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு சுருங்குது பார்த்தீங்களா, நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு க்ளோன் ஸ்டம் டூல் இருக்கும்போது ரவுண்ட் எப்படி இருக்குது, ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி எப்படி சுருங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருங்கும். அப்போ அந்த சுருங்குற நேரத்தில் நீங்கள் உங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்பிள் எடுக்கும். இப்போ ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு சாம்பிள் ஒரு கிளிக்கு பார்த்தீங்களா, அந்த சோர்ஸ் இங்கே இருக்க சோர்ஸ் எடுத்து இங்கே வைக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. தழும்புகள்கிட்ட ஆல்ட் கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்து டபுள் கிளிக்கு. ஸோ கிளிக் பண்ணி சாம்பிள் எடுக்கேன், சும்மா நார்மலாக ஒரு டபுள் கிளிக் இல்லாமல் ஒரு 4-5 கிளிக்கு இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தழும்புலாம் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஒரு 100 இப்போ 100 வச்சுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணால் இந்த சோர்ஸ் அப்படியே வச்சிடும். நான் வந்து ஒரு 25 வச்சுட்டு வைக்கும்போது பாருங்கள் கம்மியாக தான் வைக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி கம்மியாக வைக்கிறத தான் நாம் வந்து அந்த ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு நம்ம இப்போ ரீடச் பண்ண போகிறோம். இன்னொன்று, நீங்கள் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணி அதிகப்படுத்திக்கிடுங்க, ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். க்ளோன் ஸ்டெம் டூல் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒன்றும் இல்லை, ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு சோர்ஸ் ஒரு சின்ன ட்ராக். இப்போ பாருங்கள் ஆல்ட் கிளிக் பண்ணி சோர்ஸ் ஒரு சின்ன ட்ராக், அவ்வளோதான். ஒரு கிளிக்கு ஒரு ட்ராக்கு, ஒன் கிளிக் ஒரு ட்ராக், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ரீடச் பண்ண போகிறோம். பொறுமையாக நான் பண்ணுற பாருங்கள். ஒன் கிளிக் ஒன் ட்ராக், ஒன் கிளிக் ஒன் ட்ராக் தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொன்று, அந்த அதில் இருக்க அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி கிளிக் பண்ணேம்னா எனக்கு சரியாக வராது, ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணோம்னா சரியாக வராது. இந்த மாதிரி இருக்க இடங்களில் அந்த மாதிரி அதில் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்கின்னோட கலருக்கு ஏற்ற மாதிரி அதில் கிளிக் பண்ணிக்கிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டார்க் ஸ்கின்னால் டார்க்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி சோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? லைட்டு ஸ்கின்னால் லைட் ஸ்கின் எடுத்து சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு கிளிக் பண்ணி சாம்பிள் ஒரு ட்ராக்கு, இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். ஒரு கிளிக் பண்ணி ஒரு ட்ராக்கு, அவ்வளோதான். அது அப்படியே பழகிடும் நம்மளுக்கு. ஒரு வாட்டி நீங்கள் பொறுமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். சில இடங்களில் இந்த மாதிரி இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி இப்படி கிளிக் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி கிளிக் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து காட்டுறேன் இந்த இடத்த. ஸோ இந்த டார்க் இருக்க இடத்துலலாம் டார்க்கில் இருந்து சாம்பிள் எடுங்க. அந்த கலர்ஸு ஸ்கின்னோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாம்பிள் எடுங்க, ஓகேங்களா?
கொஞ்சம் ஸ்கின் வந்து லைட் ஸ்கின்னாக இருக்குன்னா அந்த லைட் ஸ்கின்னாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சோர்ஸ் எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தடங்கள் தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் வந்து இந்த ஹார்ட்னஸ் வந்து நல்லா டவுன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஃபுல்லாகவே டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன். ஒரிஜினல் எடிட்டிங் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னொன்று, ஸ்கின்னில் நான் ரீடச் பண்ணதில் இந்த சோர்ஸ் எடுக்கிறது அந்த டார்க்கில் டார்க் சோர்ஸ், லைட்டிங்கில் லைட்டாக இருக்கிறது லைட் சோர்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நெத்தியில் பார்த்திங்கன்னா நான் அழகாக ரீடச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ப்ரெஷ்ஷை சின்னது பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஒன் கிளிக்கு ஒன் ட்ராக்கு, ஆல்ட்டு கிளிக் பண்ணி சாம்பிள் எடுக்க ஒரு ட்ராக்கு, இந்த மாதிரி தான் நான் ட்ராக் மட்டும்தான் ஒன் கிளிக்கு ஒன் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா, பொறுமையாக ஒன் கிளிக்கு ஒன் ட்ராக் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்திங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஒன் கிளிக் ஒன் ட்ராக். ஓகேங்களா, ஒன் கிளிக் ஒன் ட்ராக் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதே ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ஸ்கின்னு சூப்பராக பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஆகும். இந்த மாதிரி இருக்க இடத்துல ஆல்ட்டு கிளிக் பண்ணி அதை டபுள் ஒரு அஞ்சாறு கிளிக் பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா, ஸோ அந்த கண்ணத்துலலாம் நான் ஓரளவு லைட்டாக மட்டும்தான் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓரளவு ஒருவேளை இங்கேலாம் எனக்கு அதிகமாக பாதிக்கினா ஒரு 20 வச்சுக்கலாம், இல்லை ஒரு 15 வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 15 வச்சுக்கிட்டு என்னோடய ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 15 வச்சுருக்கேன். ஓகேங்களா, 15 வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ரீடச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக ரீடச் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதில் இருக்க அந்த ஷேப் பார்த்திங்கன்னா மாறிடும். ஓகேங்களா, அதனால் நான் வந்து அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் ஒப்பாசிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஸோ நான் பொறுமையாகவே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ராக்கிங் தான் பண்ணணும்ல, இப்படி கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி ஒரு சாம்பிள் எடுத்து இப்படி ஒரு ஒரு கிளிக், இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு ஒரு கிளிக், ஒரு சாம்பிள் எடுத்து இப்படி ஒரு ஒரு கிளிக் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கூட உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு சாம்பிள் எடுக்கேன், இப்படி கிளிக் மட்டும் பண்ணிகிட்டே வருவேன். இங்கே பாருங்கள், இங்கே சாம்பிள் எடுத்து அப்படியே ஒரு கிளிக் மட்டும், அப்படியே ஒரு ஒரு பக்கமும் இப்படி இதே போல். இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சாம்பிள் எடுத்து கிளிக் தான் பண்ண முடியும், இந்த மாதிரி ட்ராக்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது மாதிரி இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சாம்பிள் மட்டும், இப்போ ஒரு கிளிக் எடுத்து இந்த இடத்துல ஒரு 4-5 கிளிக்கு, அதே மாதிரி ஒரே போல் கேள்விக்கு கொண்டு வராங்க பாருங்கள். ஒரு கிளிக் எடுத்து ஒரு 5-6 கிளிக்கு, டக்கு 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 டக்குன்னு நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் நல்லா வந்துடும். இது வந்து பழகிடும், ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பழகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அந்த கரெக்டாக நான் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரீடச் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதே போல் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக கூட நான் வந்து வச்சுக்கிட்டு, நம்ம எப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரே போல் தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணுறது ஒன்று, அப்படி இல்லைன்னா அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப், ஒன் கிளிக் ஒன் ட்ராக் இது கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது வசதியாக இருக்கோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா, முதல் டைம் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து பொறுமையாக பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இதில் இருக்குது, எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளிக் மட்டும் சிங்கிள் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி சிங்கிள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட ஒப்பாசிட்டி இன்னும் கம்மி பண்ணிக்கிறீங்க. ஒப்பாசிட்டியை ஷார்ட்கட்டில் கம்மி பண்ணுறதுக்கு 1, 2, 3 நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்து இது ஒப்பாசிட்டி கம்மியாகிட்டே போகும். ஓகேங்களா, இப்போ இன்னும் இந்த கீழே இடத்துல கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளிக் மட்டும்தான், ட்ராக் அண்ட் ட்ராப்போட இது கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இதையும் கிளிக் பண்ணி நான் அப்படியே சும்மா 4-5 கிளிக்கு. ஓகேங்களா, அது ஏதோ சின்ன காயம் இருக்குது அவருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி. ஸோ பொறுமையாகவே கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த சோர்ஸ் எடுத்து அப்படியே இப்படி கிளிக் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஒப்பாசிட்டி கூட நான் வந்து கம்மி பண்ணி தான் அது பண்ணுறேன். ஓகேங்களா, டாப்பில் ஒப்பாசிட்டி இப்போ பாருங்கள் எனக்கு 10 இருக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி உங்களுக்கு உங்கள் சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த குட்டி இடத்துல கொண்டு இப்போ ஒரு 30 வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து சோர்ஸ் எடுத்து இப்படி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன்,
அந்த சேஃப் எனக்கு வந்து மாறிடும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 10% வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 10 வச்சுட்டு நான் வந்து பண்ணும்போது எனக்கு அந்த சோர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் அந்த ஒப்பாசிட்டி வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணாலே போதும். கிளிக்கு ட்ராக் எப்படின்னா, இப்படி கிளிக் பண்ணுங்க, இப்படி ட்ராக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த கீழே சொல்லி காட்டுறேன், இந்த இடத்துல பாருங்கள். இப்போ ஒரு 20 வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன், ஒரு ட்ராக்கு. பொறுமையாக ஒரு கிளிக்கு ஒரு ட்ராக்கு, கிளிக்கு ஒரு ட்ராக்கு, இந்த மாதிரி தான். ஒரு கிளிக்கு ஒரு ட்ராக்கு, நம்ம பொறுமையாக நம்ம வந்து பண்ணாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிளிக்கு ஒரு ட்ராக்கு, அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு சின்ன ட்ராக்கு, அவ்வளோதான். சின்ன சின்ன ட்ராக் தான். நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, உங்களோட பிக்சரில் நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு பதிலில் நம்ம ஒரு ஆக்ஷன் அப்ளை பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கின் ஃபைனரு அப்படி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஓல்டு பிக்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும், அந்த ஓல்டு பிக்சர்ஸ்லாம் அந்த மாதிரி நம்ம அந்த சோர்ஸ்லாம் போட முடியாது. ஓகேங்களா, ஓல்டு பிக்சர்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது. ஓல்டு பிக்சருக்கு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஓகேங்களா, அதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ளோன் ஸ்டெம் டூல் வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக ரீடச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நான் வந்து கலர் பண்ணுறதுக்கு இந்த சோர்ஸை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணி இப்படி ஒரு சின்ன ட்ராக்கு, அதாவது இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இங்கே கிளிக் பண்ணி சோர்ஸ் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ட்ராக்கு, திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக்கு, ஒரு 2 தடவை 3 தடவை நான் ட்ராக் பண்ணியும் பாருங்கள், அந்த இடம் எனக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணாலே போதும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலையும் கணக்கு பண்ணுங்கள், ஒரு ட்ராக்கு. இப்போது ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்குது, 30 மாற்றிக்கிறேன், ஒரு 30% மாற்றிக்கிட்டு இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே ஒரு ட்ராக்கு தான், சின்ன சின்ன ட்ராக்கு. அது ப்ரெஸ்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன், கம்மியாக வச்சுட்டு பண்ணாலே போதும். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ரீடச் ஆகுதுன்னு. ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள், அப்புறம் விட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள், இப்படி ட்ராக், இப்படி பொறுமையாக வந்து இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்பீடாக பண்ணாதீங்க, இப்படி பொறுமையாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகும். இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன், இது வந்து ஸ்பீடாக போக போக பழகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த க்ளோன் ஸ்டெம் டூலில் வந்து ரீடச் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கண்கள்லாம் இருக்குது. இப்போ ஒப்பாசிட்டி ஒரு 10 வச்சுருக்கேன், 10 வச்சுட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து இன்னும் சின்னது பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி ரீடச் மட்டும், ஒரு ட்ராக் மட்டும் நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ட்ராக், ஒரு 3 ட்ராக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 4 ட்ராக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு ட்ராக்கு 2 3, அதேமாதிரி 1 2 3, 1 2 3, அந்த ஒரே இடத்துல ட்ராக் பண்ணணும் உங்களோட மவுஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபினிஷிங்கில் ஓரளவு நான் வந்து கெஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நல்லா பண்ணணும்னா இன்னும் நல்லா பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லிப்ஸில் கூட நான் இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன், அப்படியே சின்ன சின்ன ட்ராக்கு, 1 கிளிக் 1 ட்ராக் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் மறுபடி கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பழகிடலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ 1 கிளிக் 1 ட்ராக்கில் நான் வந்து ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரிஜினல், இது பார்த்திங்கன்னா அந்த ரீடச்சிங் ஸ்கின் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் நீங்கள் நோட் பண்ணலாம், என்னோடய பிக்சரில் வந்து அந்த வடிவங்கள் மாறியிருக்கவே மாறியிருக்காது. ஓகேங்களா, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு தடவை மாறிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா, அதாவது இந்த ஷேப் மாறக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த கண்கள் பகுதியில் வந்து ஒப்பாசிட்டி ஒரு 10 வச்சு பண்ணமில்ல, அதை மாதிரி நீங்கள் மற்ற இடங்கள்லையும் அந்த மாதிரி கம்மியாக வச்சு கூட ஓரளவு ட்ராக் பண்ணாலே போதும், ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன், இது ஒரிஜினலில் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பிக்சரையும் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன், ரெண்டு பிக்சரையும் பாருங்கள்,
ரெண்டு பிக்சரில் நம்மளுக்கு எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது தான் நல்லாயிருக்கு. இது வந்து ஒரிஜினலு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்னஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் கூட காட்டுறேன். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர், என்னோடய பிக்சரு. இதை கலர் கிரேட் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ ஜூம் பார்த்திங்கன்னா பண்ணி காட்டுறேன். இது வந்து கலர் கிரேட் பண்ணது, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ரீடச்சிங் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கழுத்து புக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த க்ளோன் ஸ்டெம் டூல் அந்த ரீடச்சிங் தான், ஒன் கிளிக் ஒன் ட்ராக், அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா ரீடச் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,